ஹாய் ஹலோ வியூவர்ஸ், மொபைல் ஜெர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, தி கிரேட் ஆஃப் ஆல் டைம், தி கோட் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம் நம்ம. தளபதி விஜய் அவர்கள் படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு, கேப்டனை காமிச்சிருக்காங்களா எப்படி காமிச்சிருக்காங்க, மோகனை காமிச்சிருக்காங்களா எப்படி காமிச்சிருக்காங்க, பிரபு தேவா சார், பிரசாந்த், அஜ்மல், யோகி பாபு, ஸ்னேகா, ஜெயராம், லைலா மற்றும் பலர், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கோட் படம் பார்த்தங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் வந்துருக்கு. அந்த ஆப்ரேஷனில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி எப்படி எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கதை. முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா, மோகன் வந்து அவருடைய சிறப்பான தோற்றம் நல்லா பண்ணியிருக்கார். அதே போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, விஜயோட ஃப்ரெண்ட்ஸு, அவர் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, அஜ்மல், பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த், இவங்க எல்லாமே பார்த்தாங்க அப்படின்னா அவர் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஹெட்டு வந்து ஜெயராம் சார். இவங்களுடைய தோற்றம் எல்லாமே அவங்கவுங்களுடைய கேரக்டர் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்னேகா, விஜயோட ஒய்ஃபு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா, அவங்களுடைய கேரக்டரும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டபுள் ஆக்ஷன் விஜய். என்ன டபுள் ஆக்ஷன் அப்படின்னா கொடுத்துருக்காரு, சிஜிலாம் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரைலரில் பார்த்த சிஜிக்கும் இங்கே பார்க்குற சிஜிக்கும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரைலரில் நிறைய வந்து நெகட்டிவ்ஸ்லாம் வந்தது, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லை. என்ன ஒன்று, அவருடைய சின்ன வயசை ரொம்ப கொஞ்சம் யதார்த்தமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி காமிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸும் அந்த சின்ன வயசு கேரக்டர், அதுக்கு அடுத்தது ஒரு ஏஜ் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு வந்து அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா, ஓகே, அவருடைய ரெகுலர் அந்த இதுவை தான், மியூசிக் தான். வெங்கட் பிரபுக்கு எப்படி வந்து அவருடைய மியூசிக் வந்து எவ்வளோ அவருடைய படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டடாக இருக்கும், அதே போல் இந்த கோட்டுக்கு விஜய் படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டடாக வந்து மியூசிக்கும் பிஜிஎம்மும் அவ்வளோ அருமையாக இருந்தது. வெங்கட் பிரபு வந்து ஒவ்வொரு சீனும் வந்து அது மாதிரியான வந்து பயங்கரமாக கொஞ்சம் செதுக்கிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா சிஜி ஒர்க்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா அமெரிக்காவில் போயிட்டு சிஜி ஒர்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தங்க எஸ்கே வர்றாரு, சிவகார்த்திகேயன். அதில் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில், அது வந்து நீங்களே பார்த்து அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சு, அது ஒவ்வொரு இதுவும். ஆனால் வெங்கட் பிரபுவோட படம் நம்ம எப்படி போய் பார்ப்போம், அந்த காமெடியாக அந்த அவருடைய இது வந்து வெங்கட் பிரபுவோட ஜானர், அது அவருடைய டீம் பசங்க. அது எப்படின்னா சென்னை 28லேருந்து அப்படியே சரோஜா இந்த இது எல்லாமே கோவா அப்படின்ற மாதிரி எப்படியெல்லாம் அவங்க டீம் வச்சு இது பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்து அவங்க டீம் வச்சு பக்காவாக வந்து படத்தை வந்து அடுத்தடுத்த சீன் வந்து பயங்கரமாக எடுத்துட்டு போகுது. இது ஃபுல்லாகவே வந்து ஃபாரினில் தான் அதிகமாக வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மெயின் ஹைலைட்டுன்னு பார்த்தோன்னா, அப்பாவுக்கு புள்ளியை வந்து எதிரியாக்குறது தான் இதனுடைய வந்து ஒரு கதை. அது எப்படி அப்படின்னா, மோகன் சாரோட வந்து ஃபேமிலி வந்து இறந்துடும், அதுக்கப்புறம் வந்து இவங்க பையன் வந்து ஒரு மருத்துவமனையில் உட்கார வச்சுட்டு அவர் மனைவி பிரசவத்தை அப்போ போவார், திடீர்னு வந்து அந்த குழந்தை காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதனுடைய கரு வந்து பயங்கரமாக வந்து நகர்த்திட்டு வந்திருக்காரு வெங்கட் பிரபு. ஆனால் இந்த படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம். ஆனால் என்ன ஒன்று, மக்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம், படத்தை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி 3 மணி நேரம் ஓகே தான் அப்படின்றவங்க வந்து அதிக பேர் பார்க்கும் போதே, இல்லை நம்ம கட் பண்ணால் கூட அந்தந்த ஷார்ட் வந்து நம்மளுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வெங்கட் பிரபு வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் சரி, நடுவில் அப்பாவுக்கு மகனே வந்து எதிரின்ற அந்த ஒரு ட்விஸ்ட்டும் சரி, ரொம்ப வந்து அதை நீட்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சின்ன வயசு, அதுக்கு அடுத்த ஏஜ், அதுக்கு அடுத்த ஏஜ்ன்றது வந்து அது கரெக்டாக வந்து வெங்கட் பிரபு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. படம் கோட் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லை வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரசிகர் மத்தியில் எல்லாருமே பார்க்கலாம், இல்லை பப்ளிக் மத்தியில் எப்படி இருக்குது, பப்ளிக் மத்தியிலையும் பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி தான் எல்லா படத்தையும் நம்ம ஒரு வாட்டி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு இதில் வந்து என்ன டெய்லியும் போட்டாலாம் கண்டிப்பாக நம்ம யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தோங்கன்னா அதான் எப்போவுமே வெங்கட் பிரபு படம்னா அவங்க தம்பி ஒரு கேரக்டர் வருவாப்புல, இல்லை அவருடைய கேரக்டர் வந்து பிரேம்ஜி பக்காவாக பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு காமெடி, ஒரு போலீஸில் சிக்கன உடனே அந்த இடத்துல ஒரு காமெடி. அவங்க தம்பி அவருடைய படத்தில் எல்லாமே எப்படி ஒரு எதிர்பார்ப்பாக நடிப்பார், ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் எப்படின்னா அது மாதிரி வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு ஃபேமிலியாகவே உட்காந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, த்ரிஷா வந்து ஒரு சாங்குக்கு ஆடி இருக்கிறாங்க தளபதி கூட. அது என்ன விஷயம், அதான் அவங்க டான்ஸ்னாலே உங்களுக்கு தெரியாதா, அவங்க ரெண்டு பேரும் பட்டையை கலப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க. படம் தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். இந்த 3 நாளைக்கு தியேட்டர் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது,
மண்டேலேருந்து ஃப்ரீயாக இருக்குது. தாராளமாக மண்டேக்கு அப்புறம் எல்லோரும் போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.